இந்த தேர்தல் ஒரு வரலாறு படைக்கக்கூடிய தேர்தலாக இருக்கும். இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஒரு அனைவருக்கும் ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய தேர்தலாக இருக்கும். பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய தேர்தலாக இருக்கும். பிஜேபிக்கு பிரதமர் மோடி அவர்கள் இருக்கிறார்கள். பிரதமர் மோடி அவர்கள் மேல மக்கள் அதீத நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அதைதான் வாக்களிப்பவர்கள் செலுத்தியிருக்கிறார்கள். 4ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய வெற்றியை மக்கள் கொடுத்து நாம் பார்க்க இருக்கோம். ஆமா, அவங்க ஒரு சிறந்த இந்துவாதியாக இருந்திருக்கிறார்கள். அவர் பல கோயில்களுக்கு அவங்க வந்து கும்பாபிஷேகம் பண்ணி வைத்தார்கள். பல கோயில்களை புனரமைத்தார்கள். ஒரு தீவிர இந்துவாக தான் அவர் வாழ்ந்திருந்தார்கள். ஆனா நான் சொல்லிருக்கேன், அவங்க வாழ்ந்திருந்தார்கள் தான் சொல்றேன். திருவள்ளுவரை போற்றுகிறது பாரதிய ஜனதா கட்சி. திருவள்ளுவரை உலக அளவில் எடுத்து சென்று கொண்டிருப்பது நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சி. நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில கூட நாம் உலகம் முழுவதும் திருவள்ளுவருக்கு கலாச்சார மையம் ஏற்படுத்தி கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறோம். நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கடந்த 10 ஆண்டுகளில் திருக்குறளை 35 மொழிகளுக்கு மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்த்து உலகம் முழுவதும் வெளியேற்றுகிறோம். பிரதமர் அவர்கள் தமிழ் மொழி, தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரத்தின் மேல ஒரு அதீத பற்றி வைத்திருக்கிறார்கள்.